ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ராம் கிரிபிஷ் பேசுகிறேன் கம்மங்கி தின்னவனு மண்ணுக்குள்ள அட தங்கா பசுமம் மண்ணுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டில் வரும் அதே தான் எவன் எப்படி வளர்ந்தாலும் சரி என்ன சாதிச்சாலும் சரி டெத் அப்படிங்கிறது இன்ன விட்டுபுள் அதாவது தவிர்க்க முடியாத ஒன்று இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு ஆன்சரே தெரியாது அதில் முக்கியமான ஒன்று தான் நம்ம இறந்த அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்பு வேணா புதைக்கலாம் எரிக்கலாம் என்ன வேணால் பண்ணி அழிச்சிடலாம் பட் ஆன்மா த சோல் அது என்னாகும் யாருக்குமே தெரியாது இப்போ ஹிந்துவிசமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிலீஃப் இருக்குது யமன் அப்படிங்கிறது வருவார் பாசக்கையில் போட்டு நம்ம உயிரை எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ கிறிஸ்டியானிட்டியில் பார்த்திங்கன்னா

ரெண்டு வகையில் நடக்கலாம் ஒன்னு வந்து ஆர்டிஃபிஷியல் டெத் டெத்து வந்து நேச்சுரல் டெத் இப்போ ஆர்டிஃபிஷியல் டெத்னா ஆக்சிடென்ட்னால சாகிறது டிசீஸ் வந்து சாகிறது இந்த மாதிரி நேச்சுரல் டெத்னா ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்து நேச்சுரலா நடக்க கூடிய சாகு அப்படிங்கறது நேச்சுரலா நடக்கக்கூடிய டெத்துக்கு முன்னாடி உங்க பாடி வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்றாங்க அது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட ஹார்ட்டோட ப்ளட் பம்பிங் பவர் இருக்குல்ல அது வந்து ரொம்பவே கம்மி ஆயிரும் அதனால உங்களோட கை கால்லாம் வீக் ஆயிடும்னு சொல்றாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஞாபகம் வருது அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிருன்னு சொல்றாங்க எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க இது பகலா நைட்டா எதுவுமே தெரியாமல் போயிடும்னு சொல்றாங்க அப்புறம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது இப்ப யாராவது உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா கூட அதுக்கு ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்காம ஒரு ஜடம் மாதிரி இருப்பீங்கன்னு சொல்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தூக்கம் பசி இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் கூட இல்லாம போயிடும்னு சொல்றாங்க தாகமே எடுக்காதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து சொல்றாங்க இது எல்லாமே வந்து நீங்க சாக போறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு சொல்றாங்க இந்த மரண படுக்கையில் இருக்காங்க இல்லையா அவங்க நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசமான லைட்டை வந்து பார்த்தோம் அதை நோக்கி நாங்க டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நம்ம உண்மையிலே யார் வந்து விரும்புறமோ அவங்களோட ஃபேஸ் அவங்களோட மெமரிஸ் வந்து நம்மளோட மைண்டுக்கு மாதிரி வந்துட்டு போகணும்னு சொல்றாங்க அண்ட் இந்த ஹார்ட் சர்ஜரி எமர்ஜென்சி கேஸ் patients எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள நிறைய பேர் சொன்னது தான் வந்து இந்த ساينடிஸ்ட் டாக்டர்ஸ் கூட ரொம்ப விவந்து ஷாக்கா இருக்குது அது ஏன் அப்படின்னா இப்போ இந்த பேஷன்ஸ் எல்லாம் ஆபரேஷன் தியேட்டர் குள்ள பெட்ல படுத்துட்டு இருப்பாங்க ஆபரேஷன் வந்து போயிட்டு இருக்கும் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கலாம் அந்த கம்ப்ளீட் ஆபரேஷன் மே நாங்க நேர்ல பார்த்து ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்றாங்க அது எப்படி அப்படின்னா இப்போ உடம்பால இருந்தாலும் ஆன்மாவா அவங்க வெளியில வந்து அந்த ரூமியை சுத்தி வந்து நாங்க ஃபுல் ஆபரேஷனையே பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது வந்து நிறைய experts and doctors வந்து ஒத்துக்காம தான் இருந்தாங்க பட் இது எவ்வளவு பேர் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்க 45% of the பேர் வந்து இதுவே வந்து காமனா சொல்றாங்க இன்னும் நிறைய பேர் வந்து ரீசன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்க வந்து தண்ணிக்குள்ள மூழ்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன ஒரு பிரகாசமான வெளிச்சத்துக்கு பின்னாடி ஒரு உருவத்தை பார்த்தோம்னு சொல்றாங்க இந்த உருவம் தான் வந்து கடவுளா யாருக்குமே தெரியாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியர் டெத் பேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் அதாவது செத்து பொழச்சு வந்திருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேஷன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேஷன்ஸ் எல்லாமே வந்து மரணத்தை தாண்டி பார்த்துட்டு தான் நினைக்கிறாங்க பட் அது உண்மை கிடையாது எல்லாமே வந்து இவங்க பிரெயின் இவங்ககிட்ட ப்ளே பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வர மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது ஹிடிவிஷம்ல ஒரு பிலீஃப் இருக்கு அதாவது வந்து டெத் அப்படிங்கிறது வந்து முடிவில்லை லைஃப் டெத் லைஃப் டெத் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் இது வந்து ஒரு சைக்கிள்னு சொல்கிறாங்க மோக்ஷா அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறதை நம்ம ஹியூமன்ஸோட கோலே பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து புறக்க தேவையில்லை அதனால தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்க என்ன கேட்டிங்க அப்படின்னா எப்படி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாதோ அதே மாதிரி இறந்ததுக்கு அப்புறமும் ஒன்றுமே நடக்காது நமக்கு அதுக்கான ஒரு ஐடியாவே இருக்காது எப்பவுமே ஒன்றுமே நடக்காது இறந்துருவோம் அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த சொர்க்கம் நரகம் மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம வாழும்போது ஒழுக்கமாக வாழணும் அடுத்து அவங்கள தொல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்ச கான்செப்ட்ஸாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்போ நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கான தண்டனை அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பை